கேள்வி கிருபை என்றால் என்ன என்பதை சரியாக விளக்குவீர்களானால் நலமாக இருக்கும் ஆம் கிருபை என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியம் ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற கிருபை இந்த கிருபை என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியான இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அளவற்ற இரக்கம் அன்பு என்று சொல்லலாம் அதாவது எந்த விதமான தகுதியின் அடிப்படையில் அல்ல நூற்றுக்கு நூறு இது தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு காண்பிக்கப்படுகிற மிகப்பெரிய தயவு இது ஒரு விதத்தில் சொல்ல நாம் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாத அளவில் இந்த தயவு என்பது இருக்கும்டியான ஒன்றாக இருக்கிறது ஆகவே கிருபை என்பதற்கு ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் அவன் எந்த தகுதியின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை நாம் தகுதியின் அடிப்படையில் உதவி செய்கிற காரியங்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு நல்லவனாக இருப்பானால் அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லது செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது கிருபை அல்ல சாதாரணமான ஒரு மிக மோசமான மனிதன் அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் அவனுக்கு காண்பிக்கிற ஒரு எல்லையில்லாத தயவு இந்த கிருபை என்பது அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதனிடத்தில் காட்டப்படுகிற அந்த காரியமானது அவடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதையும் நம்ம விளங்கிக் வேண்டும் எது அவன் கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் விருப்பப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பதாக இருக்காது கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவன் அந்த கிருபைக்கு ஏற்றவன் நம் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னதமான ஒரு மாற்றத்துக்குள்ளாகிற ஒரு காரியம் செயல்படும் நடக்கும் வெறுமையாக கிருபையை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய விருப்பத்தின்படி வாழுகிறேன் என்பதாக நாம் எண்ணிவிட முடியாது அது கிருபையும் அல்ல அது பெற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை முறையும் அல்ல இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்வது அவசியமாகவே தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஈவு இந்த ஈவு பெற்றுக்கொள்வதைய வாழ்க்கையில் நிச்சயமாக பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே உண்மை நன்றி